வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மட்டன் சூப், மட்டன் எலும்பு சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மட்டன் எலும்பு சூப் செய்கிறதுக்கு 1/4 கிலோ மட்டன் எலும்பு எடுத்துக்கலாம். அது நெஞ்செலும்பாக இருந்தால் ரொம்ப நல்லது. 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 கை நிறைய சின்ன வெங்காயம், 1 தக்காளி. குக்கர் வச்சுட்டு எலும்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம 1 தக்காளி எடுத்தோம் இல்லையா, அதை கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். அப்புறமா மிளகு ஜீரக பொடி மஞ்சளோட கலந்தது பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு, தண்ணி வந்து அரிசி களைஞ்ச தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். 1/3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா 15 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம குக் பண்ண விடணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் ரொம்ப நல்லது. ஸோ ஊற்றிட்டு இது வந்து அந்த சின்ன வெங்காயத்தை தட்டி எடுத்து வச்சுருக்கோம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கோல்டு இருக்கிறது, ரொம்ப சிவியர் கோல்டு இருக்கும்போது, ஃபீவர் வந்துட்டு சரியானதுக்கப்புறம், உடம்பு சரியில்லாமல் வந்து சரியானதுக்கப்புறம்லாம் இது கொடுத்தோன்னா அவ்வளோ எனர்ஜி கொடுக்கும், அவ்வளோ சத்து கொடுக்கும். ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணலாம். இது கூட 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது 1 கொதி வந்தோடனே குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரீம் வந்தோடனையும் விசில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணி 10-15 மினிட்ஸ் வச்சோன்னா, ஸ்லோ குக்கிங்கில் போன் மட்டும் எப்போயுமே ஸ்லோ குக்கிங்கில் பண்ணோன்னா சத்து நல்லா இறங்கும். ஸோ அதனால் 20 மினிட்ஸ் வந்து குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யம்மி மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.